ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, பஞ்சமி நிலங்கள் குறித்து ஆர்டிஏல எப்படி தகவல் வாங்கலாம், ஒரு மாதிரி மனுவோட இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராமசபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்கோடியர்கள், கிராமசபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராமசபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுத்து திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொப்பலா 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, லிங்க் பயன்படுத்திக் கொள்ளுங்க. எங்க அனுப்பலாம், அதாவது உங்களுடைய மாவட்ட அளவுல நீங்க தகவல் கேட்க விரும்பினீங்கன்னா, பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பினா போதுமானது. தமிழ்நாடு ஃபுல்லாக நண்பர் ஒருவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களும் உள்ள பஞ்சமி நிலங்கள் குறித்து தகவல் கேட்டிருந்தார். அந்த மாதிரி மனு தான் இது. இந்த பஞ்சமி நிலங்கள் குறித்து அவர் கேட்கும்போது அவர் கற்றுக்கொண்ட சில வேர்டு வந்து கீவேர்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம் கேள்விப்பட்ட வார்த்தை பஞ்சமர், பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலங்கள் குறித்த தேடலில் அரசு பதிவேடுகளின்படி அது டிப்ரெஸ்ட் கிளாஸ் லேண்டு இல்லைனா ஏடி கண்டிஷன் லேண்டு என்ற வார்த்தைகள் கிடைத்தன. தற்போது தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் வட்டத்தில் பஞ்சமி நிலங்களுக்கு தர்காஸ்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, என்ன விதமான கேள்விகள் அவர் கேட்டிருந்தாங்க அதான் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான ஆணை நகல் தகவலாக வழங்கவும், தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல், பரப்பளவு மற்றும் அவை அமைந்துள்ள சர்வே எண்கள் குறித்த தகவல் வழங்கவும், தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பஞ்சமி நிலங்களின் தற்போதைய நிலை குறித்த தகவல் வழங்கவும், ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் பெயரில்தான் உள்ளதா அல்லது வேறு பெயர்கள் உள்ளதா என்பது குறித்த ஆய்வு அறிக்கையின் நகல், பஞ்சமி நிலங்களை விற்பனை செய்வதற்கான வழிமுறைகள் குறித்த தகவல் வழங்கவும், தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்கள் குறித்த தகவல் வழங்கவும், மாவட்டம் வாரியாக தனித்தனியாக தகவல் வழங்கவும், பஞ்சமி நில ஆக்கிரமிப்பாளர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்த தகவல் வழங்கவும், மாவட்ட வாரியாக தனித்தனியாக தகவல் வழங்கவும், தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலங்கள் மீட்பு குறித்து தொடரப்பட்ட வழக்குகளின் நகல்கள் தகவலாக வழங்கவும், மாவட்டம் வாரியாக தனித்தனியாக தகவல் வழங்கவும், தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் வழங்கவும், மாவட்டம் வாரியாக தனித்தனியாக தகவல் வழங்கவும். இந்த விண்ணப்பத்திற்கான கட்டணமாக ₹10 நீதிமன்ற விலையை ஒட்டியுள்ளேன். மேலும் தகவல்களுக்கு பணம் செலுத்த வேண்டியிருப்பின் எத்தனை பக்கங்களுக்கு எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்ற தகவலும், கட்டணம் செலுத்தும் வழிமுறைகள், தங்களின் பெயர், பதவி, முதல் மேல்முறை அலுவலரின் பெயர், பதவி, முகவரியும் கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு மாடல் மனு. உங்களுடைய மாவட்டத்துக்கு தகுந்தாப்புலையோ, இல்லை உங்கள் தாலுகாவுக்கு தகுந்தாப்புலையோ, இல்லை உங்கள் பகுதிக்கு தகுந்தாப்புலையோ இந்த மனுவை நீங்கள் மாற்றம் செய்து பஞ்சமி நிலங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ளத தகவல்களை இதை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.